இப்போ இருக்கிற தமிழ் சினிமால ஒவ்வொரு கேரக்டரையும் அழுத்தமா போர்ட்ரே பண்ற படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க அதே சமயம் அதிகமான கேரக்டர்ஸை ஸ்கிரீன் பிளேல இன்வால்வ் பண்றது ஹரிசர் மட்டும் தான் வேற யாரும் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது இல்ல பாம்பு சட்டையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளஸ் சில இடங்கள்ல வந்து அதுவே மைனஸாவும் இருக்கு சதுரங்க வேட்டைக்கு அப்புறமா வந்து மனோபாலா தயாரிப்புல பாம்பு சட்டை ரிலீஸ் ஆகி இருக்கு நல்ல கதையம்சம் உள்ள படங்கள்லாம் வந்து மனோபாலா சூஸ் பண்றாரு அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாபி சிம்ஹாக்கு இந்த ரோல் வந்து நல்லபடியா சூட் ஆகுதுங்க யதார்த்தமான ஒரு நடிப்பும் கொடுத்திருக்காரு அடுத்தபடியா குரு சோமசுந்தரம் அவருக்கு ஈக்குவலா போட்டி போடுற சார்லி ரெண்டு பேருமே அவங்க அவங்க கேரக்டர்ல அம்சமா பொருந்துறாங்க வில்லனா பார்த்து மிரண்ட நம்ம மொட்டை ராஜேந்திரன் இருக்காரு இந்த படத்திலயும் காமெடி நாக்கிட்டாங்க நல்லவேளை இந்த படத்துலயாவது அவரோட தலையை வந்து கிண்டல் பண்ணாம விட்டாங்க அவரும் பாபி சிம்மாவும் வந்து பஸ்ட் ஆஃப்ல சிரிக்க வைக்க ட்ரை பண்றாங்க நாமளும் கொஞ்சம் அப்பப்ப சிரிக்கிறோம் ஏஎல் அழகப்பனுக்கு அப்புறமா பென்சில்ல வரைஞ்ச மாதிரி ஒரு மீசையோட வில்லன் இந்த படத்துக்கு வந்திருக்காரு எல்லா சீன்லயும் கூல கல்ட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட முடிகிறார் சலீம் படத்துல செலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் வருவார் இல்லையா அவரும் இந்த படத்துல வராருங்க போலீஸாவே வர்றாரு கருப்பு பணம் ஒருத்தனை வந்து என்ன பாடுபடுத்துது எங்கிருந்து எப்படி கை மாறுது எங்கெல்லாம் போகுது இந்த ஒரு ஒன்லைன்ல லைன்ல தூரம் எக்ஸ்பிளோர் பண்ண முடியுமோ அவ்வளவு விதவைகள் விவசாயி படுற கஷ்டம் சாக்கடை தொழிலாளி படுற கஷ்டம் தப்பு செய்யறப்ப ஒரு நல்லவனோட மனசு படுற கஷ்டம் தப்பு செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பயங்கரமான கான்செப்ட் எல்லாத்தையுமே போற போக்குல டச் பண்ணிட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாவும் சார் இந்த காலத்துல ஹீரோயினுக்கு இப்படி ஒரு இன்ட்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிப்போம் ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அப்புறம் தான் வந்து டைரக்டர் சார் ரிவீல் பண்றாரு டைரக்டர் வந்து சபாஷ் வாங்குற இடம்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் இப்படி தான் ஒரு கதை போக போகுது நீ வேணா பாரு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல்ல நம்ம எல்லாம் யோசிப்போம் இல்லையா அதுக்கு நேர் மாறான ஒரு கதையை வந்து உள்ள வச்சதுக்கு அது போக ட்விஸ்டுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காரு ஆனா டைரக்டர் வந்து அடிச இருக்கிற இடம் வந்தாங்க எல்லா திருப்பங்களும் வரணும் அப்படின்றதுனால வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெருசா போயிருச்சு லைட்டா எழுவியா தெரியுது ஓபனிங்லயே பிளாட்ட சொல்லிட்டாலும் ஒரு காதல் கல்யாணம் அப்புறம் பிரச்சனைன்னு கதைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அதுக்குள்ள நமக்கு டயர்ட் ஆகிடுது முக்தா பானு அழகா இருக்காங்க அம்சமா நடிக்கவும் செஞ்சிருக்காங்க கிடைச்ச ஸ்பேஸ்ல கீர்த்தி சுரேஷும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆனா பாருங்க கீர்த்தி சுரேஷ் தான் ஹீரோயின் லோ பட்ஜெட்டா இருந்தாலும் அது அப்பட்டமா ஸ்கிரீன்ல தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் சார் மொத்தத்துல ஒரு மெலோ டிராமட்டிக்கான படம் இந்த ஒரு பாம்பு சட்டை இனி கொஞ்சம் அங்கங்க பட்டுட்டிங்கிறீங்க எல்லாம் பார்த்து எடிட்டிங்ல நிறைய சீன தூக்கி விட்டு சுருக்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த ரொமான்ஸ் எல்லாம் விட்டுட்டு மெயின் தீம்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பாம்பு சட்டை இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் சார்